ஹெச்ஐவி எய்ட்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்க்க போறோம். ஏன்னா ஹெச்ஐவி எய்ட்ஸை பற்றி ரொம்ப தவறான கருத்துக்கள் இருக்கு மக்கள் மத்தியில். அது மட்டும் இல்லாமல் தேவையில்லாத ஒரு அச்சமும் பயமும் இருக்கு. எய்ட்ஸ் நமக்கு வந்துருமா அப்படின்லாம் பயப்படுறாங்க. அப்படி பயப்படணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா இந்த வீடியோவை பார்த்து ஹெச்ஐவி எய்ட்ஸ் என்ன என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்னா நம்ம பயப்படுறதுக்கோ அச்சப்படுறதுக்கோ அவசியம் இல்லை. இந்த நோய் எப்படி பரவும், எப்படி பரவாது, எப்படி தடுக்க முடியும், இந்த நோய் பரவக்கூடிய வகைகள் வந்து தாயினம் இருந்து குழந்தைக்கு. இப்போ அதுக்கு மருந்து வந்துச்சு, 95% தாய்க்கு இருந்தால் குழந்தைக்கு வருவதை தடுக்க முடியும். அதே மாதிரி ஊசி ரத்தம், நம்ம எந்த ஹாஸ்பிட்டலில் போனாலும் புது ஊசி தான் பயன்படுத்துகிறாங்க. அதனால் ஹாஸ்பிட்டல் போய் ஊசி பயன்படுத்தினாலும் நமக்கு வந்துடும்னு பயப்படணும்னு அவசியம் கிடையாது. ரத்தம் நம்ம கொடுக்கலாம், யாருக்குனா இத்தனை முறை வேணால் ரத்தம் கொடுக்கலாம். ஆனால் ரத்தம் நம்ம உடம்புல செலுத்தும் போது அந்த ரத்தத்தில் ஹெச்ஐவி பரிசோதனை செய்யப்பட்டிருக்கா, ஹெச்ஐவி நெகட்டிவ்னு இருக்கா அப்படின்னு பார்த்து மட்டும் நம்ம உடம்புல செலுத்த வேண்டும். அடுத்தது வந்து இருக்கிறதுல அதிகமான சதவீதம், கிட்டத்தட்ட 78% வந்து பாதுகாப்பு அற்ற உடல் உறவு மூலமாக தான் இந்த ஹெச்ஐவி கிருமி பரவுது. இப்போ பரவுற விதத்தை பார்த்துட்டோம். அது எப்படி பரவாது? ஒருத்தருக்கு இப்போ ஹெச்ஐவி தொற்று உள்ளவருக்கு அவங்கள கை கொடுப்பதுனால, அவங்களோட நம்ம பேசின்னு இருக்கிறதுனால, அவங்க சாப்பிட்ற தட்டை அதே சாப்பிட தட்டை பயன்படுத்துறதுனால, அவங்க யூஸ் பண்ண ட்ரெஸ்ஸை யூஸ் பண்ணுறதுனால, அவங்க யூஸ் பண்ணுற டாய்லெட்னால நமக்கு வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. காற்று தண்ணி அது மூலயமா ஒருத்தர் ஹெச்ஐவி பாசிட்டிவ் இருந்தாலும் அவரோட நம்ம ஹெல்ப் ஆகலாம், நமக்கு வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. இப்போ எப்படி பரவும், எப்படி பரவாதுன்னு பார்த்தோம். எப்படி அதை தடுக்க முடியும்? இப்போ தாயிடம் இருந்து குழந்தைக்கு வருவதற்கு மருந்து இருக்குது. நியூ ஒப்பீனியன் மருந்து சாப்பிட்றதுனால தாயிடம் இருந்து குழந்தைக்கு கிட்டத்தட்ட 95% வாய்ப்பை தடுக்க முடியும். ரத்தம் நம்ம எவ்வளோ பேருக்கு வேணால் கொடுக்கலாம், எத்தனை முறை வேணால் நம்ம உடம்புல செலுத்தும் போது மட்டும் பரிசோதனை செய்யப்பட்டிருக்கா அப்படின்னு பார்க்கணும். அந்த ஊசி ஒரு ஒரு முறையும் புதுசாக ஊசி பயன்படுத்த வேண்டும். அதுக்கப்புறம் இந்த 100% பரவக்கூடிய பாதுகாப்பற்ற உடல் உறவு போது ஆண் உறை பயன்படுத்த வேண்டும். இவ்வளவு தான். இந்த முறையை மட்டும் நம்ம இப்போ ஃபாலோ பண்ணோம்னா, கையாண்டோம்னா நமக்கு ஹெச்ஐவி இல்லை எய்ட்ஸ் இந்த நிலை வரும்னு யாருமே அச்சை பண்ணும் அவசியமே கிடையாது. நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ப்ளீஸ் ப்ரெஸ் like button, share with your friends, give your comments, and please do not forget to subscribe to this channel. Thank you very much.